الله تعالى ادع الى سبيل ربك للحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي احسن ان ربك هو اعلم بمن ضل عن سبيله وهو اعلم بالمهتدين فقال الله تبارك وتعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وان الله لمع المحسنين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لما بعث معاذ بن جبل رضي الله عنه الى اليمن لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم او كما قال عليه الصلاه والسلام கண்ணியமான உலமாக்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உயர்ந்த ஒரு தீனம் கொண்டு எங்களை ரொம்பவே சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறார். எங்களுக்குள்ள முழு சிறப்பும் கண்ணியமும் எங்களில் தரப்பட்டிருக்கிற இந்த தீனில தான் இருக்கு. இந்த தீனுடைய பொறுமதி இது எவ்வளவு உயர்ந்திருந்தா உலகத்தில் பல்வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கு, பல பலங்கள் இருக்கு, மார்க்கங்கள் இருக்கு, பலவிதமான அறிஞர்கள் ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்கள் உலகத்தில் வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வாழ்றதுக்கு ஒவ்வொரு வகையான போக்குகளை ஏற்படுத்திக் கொண்டாங்க. சுமாராக இப்ப உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு 4000 சிந்தனைகள் இருக்கிறார். அவங்கவங்க அந்த மார்க்கம் மதம் என்று சொல்லி பின்பற்றிக் கொண்டு போறாங்க. அந்த எல்லத்தில் இருந்தும் அதில பெற்று எங்களை மாற்றிப்பட வச்சிடாம அல்லாஹ் இந்த தீனுக்குள்ள அவர் தான் கொண்டு வந்து சேர்ந்தார். எங்க ஒரு கண்டித்தனமும் இல்லை. அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்றார். அவன் சொல்ற முறையை பார்த்து விலகிறேன். அவன் சொல்றான் மார்க்க வேண்டாம், எனக்கிட்ட இஸ்லாம் மட்டும்தான். நாங்கள் பேசல, அல்லாஹ் பேச. இந்த தீன அல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ் உடனே தீன் இருக்கிறது இஸ்லாம் தான். இன்னும் தெளிவாக இவரிடத்தில் சொல்றார், யாரை இஸ்லாத்தை விட்டுட்டு அதுக்கு வெளியில வைத்து உலகத்தில் வாழ்றதுக்கு வழியை தேடுறாங்களோ, அதுக்கு வெளியில வைத்து மார்க்கம் தேடுறாங்களோ, ரப்ப சொன்னால் ஒரு நாளும் சமூகமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அப்படி போனவங்க அவ்வளவு பேரும் நஷ்டப்பட்டவர்களாக செய்யாமத்தில் வருவாங்க. யார் இஸ்லாம் அல்லாதத மார்க்கமாக தீனாக தேர்ந்தெடுக்கிறார்களோ தேடுறாங்களோ பல இருப்பவரை அது அவர்களிடத்து சமூல் செய்யப்பட மாட்டார்கள். யாரும் இலங்கையிலும் பிந்தி சக்கராத்திரையாக இருந்தால் சமூல் செஞ்சிருவார்கள். லண்டன் வார்த்தையை போடுறது இஷ்டிப்பாக நம்பி செய்ய எதிர்காலத்தில் அது சமூலே இல்லை, கபூலாகவே மாட்டுச்சு. ஆசிராவில நஷ்டவாதிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பார்க்கிறோம். ஒரு ரூபா காட்சி கொடுக்கல இந்த தீன அடையணும். இவ்வளவு வறுமதியான
அல்லாஹ் சொன்ன முறையில விளங்குது நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இந்த தீன விளங்கப்படுத்துறதுக்கு உலகத்துக்கு நடத்தப்பட்ட ஆக சிறந்த வேதத்தில் தான் நீங்கள் தீன விளங்கப்படுத்துகிறான். தௌராத்தை விட சிறந்தது, இஞ்சீலை விட சிறந்தது, ஜபூரை விட சிறந்தது, உலகத்துக்கு இறக்கப்பட்ட சுகுமுகளை விட சிறந்தது, எங்களை தீன தெளிவுபடுத்துறதுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் தான். குர்ஆன்ல உள்ளத வாயாலையும் விளங்கப்படுத்தணும், அமலாலையும் விளங்கப்படுத்தணும். அதை விளங்கப்படுத்துறதுக்கு அனுப்பப்பட்ட செய்தினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஒரு ஆளை பிடிச்சு அனுப்பல, படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பினத்தை எங்களுக்குள்ள வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறார். நாங்க எவ்வளவு பாக்கியசாலிகள் பாருங்க, எங்களை தீன தெளிவுபடுத்த வந்தது குர்ஆன். அதை செயலால சொல்லால இன்னும் தெளிவாக விளங்கப்படுத்துறதுக்கு வந்தவங்க ஆக சிறந்த நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்னால ஒரு கூட்டம் தயாராகி வைத்து முழு உலகத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாங்களே சஹாபாக்கள், இவர்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆக சிறந்த ஒரு சொத்து. இப்படி ஒரு உயர்ந்த தீனில அல்லாஹ் எங்களை வச்சு கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மௌத்து வரக்கும் அல்ஹம்துலில்லா சொன்னாலும் இந்த கலிமா கிடைச்ச பாக்கியத்துக்கு ஒரு மனுஷனால நன்றி செலுத்தி முடிக்கிறவா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தீரட மறுமதிய உலகத்தில் விளக்கப்படுத்தி முடிக்கவும் மேலா பூர்த்தியாக எல்லோருக்கும் விளங்கெடுக்கவும் மேலா அந்தந்த இடங்களுக்கு பெய்துதான் மனுஷன் விளங்கெடுப்பான். அல்லாட தௌஃபீக்கும் நசீபும் யாரை கிடைக்கிறோ அவங்க பூமியில விளங்கிக் கொள்றாங்க. அல்லாட நசீப் இல்லாதவங்க உரிய இடத்துக்கு பேசுவதை கொள்வார்கள். தாராளமாக தண்ணி வசதி இருக்கிற இடங்கள்ல தண்ணீரை பொறுமதிய விளங்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு திருமண பக்கமெல்லாம் தண்ணி கிடைக்கிறது, அந்த தண்ணீரை பொறுமதிய விளங்கப்படுத்துகிறாங்க. எப்ப தண்ணி இல்லாத காட்டுக்கு போவானோ, தண்ணி இல்லாத நாட்டுக்கு போவானோ அங்க பெய்து விளங்கெடுப்பாரு. தண்ணி எவ்வளவு பொறுமதியது. இதனால துணியால இருந்து கொண்டு இங்குள்ள அழகான கட்டிடங்கள், இங்குள்ள பெருமதியான வாகனங்கள், இங்குள்ள பெண்கள், இங்குள்ள காணி குட்டிகள், இங்க காசி செய்யக்கூடிய வேலைகள், இங்க பதவிகள் பட்டங்களில் கிடைக்கிற பெருமைகள், இதை பார்த்து பார்த்து தீன வளர்கிறது மனுஷனு பாரா. தீன பொறுமதி எப்ப விளக்கம்டா, தீன பொறுமதி சரியாக விளக்குதுண்டா, கபர இந்த மண்ணுக்கு உலகம் மறைவாங்க. கபர இந்த மண் எங்களை அப்படி உலகத்தை மறைச்சுட்டா அப்ப விளக்குவாங்க. அங்க போன பிறகு சாபம் ஆகிறதுக்கு கடை இல்லை, கபருக்குள்ள கடை இல்லா, பான் வாங்க கடை இல்லா, அங்கர் வாங்கறது கடை இல்லா, தீ குடிக்க போயிருமா, கார் வாங்க போயிருமா, ஊடு வாங்கறது போயிருமா, ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தாலும் வாங்க காசு இல்லை, கப்பன் குழந்தையில பொக்கட் பச்சு இல்லை தள்ளி கொண்டு போறதுக்கு, எல்லாமே எல்லாமே உரிச்செடுத்து உடனே சுற்றி போடுறா உள்ளது. அங்க போயிட்டு 5000 ரூபாய் கொடுத்து சாபம் வாங்கிறாரே, அங்க போயிட்டு தங்கம் கொடுத்து சாபம் வாங்கிறாரே, அங்க போயிட்டு தொடரை தயாரை கொடுத்து சாபம் வாங்கிறாரே. கபருக்குள்ள வாங்கணும் நன்மையை கொடுத்து. அப்பதானா தீனட பொறுமதி விளக்கவர். இரண்டாவது கபரிட மண் வாயில பட்டா ஆசையிலும் கபரிட மண் வாயில பட்ட வரைக்கும் ஒருத்தருக்கும் ஆசை முடியல, ஆசை பின்னால போனவர்களுக்கும் ஆசை வருகிறது. ஆசை இல்லை என்று நாங்கள் நினைக்கிறவர்களும் உள்ளத்தில துணியாவோட ஆசையை நினைச்சு வச்சு கொண்டிருக்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷனை கொடுத்து திருப்தி படுத்தேனா. நீங்க ஒரு ஆளு கொடுங்க, இந்த காயிரம் நாளைக்கு 5000, நாளைக்கு 5000, அடுத்த நாளுக்கு 1 லட்சம், அடுத்த நாளைக்கு 3 லட்சம் கேட்கிற நேரம் தூங்கி தூங்கி கொடுக்குறீங்க. திருப்தியா? கொடுக்காத ஒரு நாள் சொல்லுவாரு சரியான கந்தன. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் இயல்பு எப்படி இருந்தா, ரெண்டு குவியல் தங்கம் கொடுத்தா மூணாவது இல்லையான்னு ஏங்குவாங்க. ஆதமுடைய மகனுக்கு ரெண்டு குவியல்கள், ரெண்டு பள்ளத்தாக்கு சொன்னாங்க, கோதான தேடி கொடுமையான தங்கம் ஒவ்வொரு குவியல்கள் இருக்கிறது, ரெண்டு குவியல் கொடுத்தா மூணாவது தேடுவாங்க. இந்த பேராச முடியுது எப்ப தெரியுமா? வாயில கபரட மண் படணும். ஆசை முடிகிறது ரெண்டு வழி, கபரிட மண்ணுக்கு கண்கள் மறையணும், கபரிட மண் வாயில படணும். இப்ப பள்ளிக்கு முன்னால அடக்கப்பட்டிருக்கிறவங்க நல்லா தீவிர மறுபடியும் வருகிறாங்க. இல்ல மரத்தின் சுண்ணத்தைகள்
நாட்டுல வளர்ந்த. இது எப்படி ஒரு அல்லாவின் எதிர்படுற நாடு எதிர்படையெல்லாம் கண்ணியமான மேலான கரியாதிகளை சகோதரர்களே, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. இப்படி வாழ்ந்தீங்க காட்டினாங்க, அறகுறையா காட்டித்தந்தது போகல, கால்வாசல் காட்டித்தந்தது போகல, அறவாசல் காட்டித்தந்தது போகல, முழு நீளம் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், பள்ளி எப்படி இருக்கணும், பஜார்ல எப்படி இருக்கணும், சந்தையில எப்படி இருக்கணும், மனைவியில் எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கணும், எல்லாத்தையும் காட்டிருக்கோம். அல்லாஹ் காட்டினார். அல்லாஹ் என்ன சொன்னார், அவர்களை பின்னால போக வெற்றி அதுதான் இருக்கிறது. அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவனுடைய விவரத்தை அல்ல, நீங்க பழைய பொருளோட மூத்தர கலகாதவன் அல்ல, நீங்க பழைய பொருளோட நீங்க தேடி தேடி பின்பற்றணும், நீங்க ஆகாரத்துக்கு நினைக்கணும், நீங்க ஆகாரத்துக்கு பிடிக்கணும். யாரு மாதிரி என்றால் ரசூலுல்லாஹ் மாதிரி. குர்ஆன்ல வேற யாரையும் காட்டலாம். لقد كان لكم في رسول الله اسوه حسنه. الله ولي رسولنا உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று சொல்றார். அழகிய முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார அவங்களை உருவாக்கி எழுந்தத பார்த்தா நான் ஒருத்தரும் அதன் அறவாசை கூட வரல. நாம் ஈமான்ல பெரிய நிலைமை இருக்கிறது நிரப்பங்களுக்கு. இன்னமும் குழுந்து குழுந்த குடும்ப வாழ்க்கைய நிறைய பேருக்கு ஜீரோ, பத்து வீரம் கூட இருந்தல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் எங்களை போல வாழ்ந்தாங்க. தங்களோட 15-20 வயசு மூப்பாட ஹதீஜா நாயகியர் தான் முதலாவது மனைவியா முடிச்சாங்க. தங்களோட 15 வயசு மூப்பு கூடின காலம் அவங்களோட இருந்தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஹதீஜா நாயகியர் வாழ்ந்தாங்க. வயதிலையும் கூட ஏற்கனவே 2 திருமணம் முடிச்சு அனுபவம் கூட காசும் அவங்களை கையில் இருந்துச்சு. அந்த ஹதீஜா ரலி அல்லாஹ் அன்ஹா 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தாங்க. வேற மனைவி மாறால உள்ள கிடைக்கல, அதிம பொம்பளையால கிடைச்சது. இப்ராஹிம் ரலி அல்லாஹ் அன்ஹு ஏதாவது புள்ள மாறிய சொல்லி கட்டியாவால இந்த பெண்ணோட வாழ்ந்து எல்லாத்தையும் ஒவிஞ்செடுத்துட்டு சும்மா கபருக்குள் அனுப்பல, வாழும் போதே பக்கத்தில் உட்கார வச்சு அல்லாஹ்வோட சலாம வாங்கி கொடுத்து அனுப்பினா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னான், யா ரசூலல்லாஹ் உங்கள மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்றான். அல்லாஹ்வுக்கு யுக்ரீஹுஸ் ஸலாம். யாருமே ரப்பன சலாம் அடையல பெண்கள், ரசூலுல்லாஹ் உம்மத்தில் உள்ள பெண்கள் அடையல, ஹதீஜாவாகி அடைஞ்சாங்க. அதோட நிக்கல, அல்லாஹ் சலாம் சொல்றது அர்த்தம் என்ன, வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா 30 நன்மை கிடைக்கும். அதான் சலாம். அவனுக்கு நன்மை தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி நன்மை அடைய தேவையில்லை. நன்மையில தேவையில்லாதவனவன் ரப்பு சலாம் சொல்வார் என்ற அர்த்தம். இதுக்கு பிறகு எந்த கோபமும் எந்த அதாவும் உங்களுக்கு இல்லை. எனக்கு வந்த பிறகு எல்லாம் கவனி கொடுத்தாய், அதான் சலாம் நடத்த. அதுல ஜிப்ரீல் சொல்லிட்டு போறாங்க, ஹஸ்பண்ட் பெருமதியாத ஒரு முத்தி இருக்குது, அதை கொடைஞ்சி அதுக்குள்ளதான் ஹதீஜாட மாளிகை இருக்குது. அதற்கு ஹதீஜா எப்படி இருப்பாங்கடா, எந்த சத்தமும் நிஷ்பமும் இருக்காது. அதற்கு ஹதீஜா ராகத்தா அதற்குள்ள இருப்பாங்க. இது எங்க அவங்க மோட்டா போன பிறகு கனவு வந்து சொன்னதல்ல, வாழ்ற நேரமே அந்த செய்திகளை காதில் சொல்லித்தான் கபரு கருவி வச்சான். தன்னை விட 45 வயசு இளமையான ஆயிஷா நாயகியோட பார்த்தான்.
பதினஞ்சு வயசு ஓப்பான ஹதீஜா நாயகம் இருந்தாங்க, 45 வயசு இளமையான அதுல ஆயிஷாவோட இருந்தாங்க. சுமாராக அதுல தாயிஷாவை எப்படி தயார் பண்ணினார்? அவங்க எல்லாரும் முஸ்லீம் உம்மாவாக்கு கொடுங்கவர்கள் அல்ல. அதுல தாயிஷா மட்டும்தான் பொறுக்கிற நேரம் தாயும் அந்தையும் முஸ்லீம் கலிமா உள்ள மூச்சு வெளியாக பெற்றோரிட மதிய பொறுத்தவங்க, மற்ற 10 மனைவிகள் குஃப்ருடைய மதிய பொறுத்தவங்க, குஃப்ருடைய மதிய பொறுத்தவங்க இங்க வீட்டு செய்தாங்க. யார் உருவாக்கின? ரசூலுல்லாஹ் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? கிளாஸ் அனுப்பி அல்ல, கோர்ஸ் படிச்சு கொடுத்தல்ல, அந்த பெண்கள் உருவாக சொல்லி கொடுத்த விஷயங்களை உள்ளத்தை கிடைத்தாங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கைய கல்வியை வளர்த்துக் கொண்டாங்க, கொடுத்த வழிகாட்டல அல்லாஹ் கபூல் செய்த நிலைமைக்கு போயிட்டாங்க. 11 பேரும் கியாமத்தில் ரசூலுல்லாஹோட இருப்பாங்க. நாங்க குடும்ப வாழ்க்கையில தோற்றுட்டோம். பிள்ளைகளை வளர்த்தாங்க, ஈமானுள்ள சஹாபாக்கள், ஈமானுடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சஹாபாக்களை வழிநடத்தினாங்க, உள்ளகளை வழிநடத்தி எடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க 15 வருஷம் பிந்தி உள்ளகள் பாவியாக பிறகு பாவத்திற்கு எடுத்தாக பிறகு அவனை மேலையும் ஏசுறோம், பொருள்களுக்கு ஏசுறோம், கொண்டு வரவனுக்கு ஏசுறோம். அந்த பொருள்களை கண்டு காரி துப்புற நிலைக்கு உள்ளத்தை தயார்படுத்துற அளவுக்கு எங்களை ஊடி இல்லை. குடிக்காரனானா குடும்பங்கள் ஏசணும், அதை ஊரில் போது நின்றவனுக்கு ஏசணும், அதை நாட்டில் கொண்டு வந்தவனுக்கு ஏசணும். அவங்களுக்கு ஏசுங்க பிறகு இவன் வீட்டுக்குள் இருந்த உமா ஈமான குடுக்கல்ல, அவளுக்கு ஏசணும் முதலாவது. உமா பாப்பா சரியில்லை, பாவத்தை வெறுக்கிற அளவுக்கு கல்வி தயார் பண்ணல. உங்க வழியில சுத்தினா உங்க வீட்டுக்குள் இருந்து ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கல, தாய் சுந்தர ஓடல, தாய் சுந்தர அளவுல சிக்கல செய்யல, அளவான உணவு கொடுக்கல, பிள்ளைய பாவியாக தயாரிச்சு வெளியில அனுப்பின, வெளியில் உள்ளவன் தலையில பணி போட்டு தோந்து போயிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு எப்படியாக வழிகாட்டலை கொடுத்தாங்க கொடுத்தாங்க. உங்களோட மனைவியை பார்த்து எப்ப தெரியுமா சந்தோஷம் வரணும்? மனைவி டிவியில முன்னேற கத்தா உங்களோட கண்கள் குளிரணும். நீங்க உங்களோட மகன் லட்சாதிபதி ஆகிறத பார்த்து சந்தோஷம் வரணும், மகன் சொந்த வீடு கட்டி போறதை பார்த்து சந்தோஷம் வரணும், மகன் கடன் நடக்கிறத பார்த்து சந்தோஷம் வரணும். والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين الله قرآن சொல்றார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் துஆ இப்படி இருக்குமா? எங்கள மனைவிமார்களே, எங்கள பிள்ளைகளே பார்க்கிறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலை இதுக்கு தஃப்ஸீர் எழுதுறாங்க. மோமின்கள் கண் குளிர்ச்சி துனியாவுட வளர்ச்சி அல்ல, துனியாவுடைய முன்னேற்றத்தில் அல்ல, உண்மையான ஈமான்தாரியான மாப்பவன்தான், உண்மையான ஈமான்தாரியான உண்மைதான். உள்ளகள் தீனில முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு அப்படி வரதில்லை, வாய் வச்சுதான் இருக்கு, கல்வுக்குள்ள சந்தோஷம் இல்லை. அல்லாஹ் அவங்களோட வாலிபர்களை எப்படி தயார் பண்ணி கொடுத்தார்? சின்ன வயசுலே எங்களை 50 வயசுள்ள கலவரம் செய்யாத வேலையை
குரான் இறங்க சொல்ல அந்த குரான் பிள போகாம வருகிறது சின்ன வேலையா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு குழு ஒன்று போட்டாங்க, குத்தாபுல் வஹி, வஹி எழுதுறவங்க நாலு பேர் அஞ்சு பேர் குழு போட்டாங்க. யாப்போ எழுதுற மாதிரி ஒரு நாட்டினுடைய அரசியல் யாப்போ எழுதுறது பாரு, எழுதுறத விட ரொம்ப பாரமான ஒரு பொறுப்பு தான் குரான் எழுதுறது. யாப்போ முன்பின்னா ஒருத்தன் நரகம் போடுறது, குரான் ஒரு எழுத்து முன்பின்னாயிட்டா ஜகத்தை கொண்டு வைக்கணும். இந்த நாலு பேர் கொண்ட குழுவில தலைவராக போடுறாங்க யாரு? அதற்கு செய்தி கொண்டு ஸ்டாபிக் கலவை எல்லாம் வருவ வயசு என்ன தெரியுமா? 12 வயசு. உலக படத்தில் தொட்போல இருக்கிற ஸ்ரீலங்கால இங்குள்ள அரசியல் யாரும் தயார் செய்யறதுக்கு அதை எழுதுறதுக்கு பழுத்த லோயர் மாடப்படுறாங்க. நீதித்துறையில நல்ல அனுபவம் பெற்றவர்களை தேர்ந்துதான் அரசியல் யாவது குழு போடுறாங்க. அல்லாஹ்வுடைய வகையை எழுதுறதுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் ரசூலுல்லா குறுகிய நாளையில ஈமான கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து தயார் செய்தாங்கன்னா கல்வுக்குள்ள ஈமான் இறங்கினார். கல்வு போராக இந்த பல்பவிட போது மலைக்கு வெளிச்சம் ஆட்கையார் 12 வயது கொடியின போடுறாங்க. நீங்க வகையை எழுதுற ஜமாத்தோட தலைவர் சொன்னாங்க, ஏதாவது ஒரு ஆழத்தை எழுதுகிற நேரம் அவங்களை முறைப்படி எழுதுறா, இவங்களை முறைப்படி எழுதுறா, கணக்கு வேற்று வந்தா செய்தி ஒரு சாபி எதை சொல்றாரோ அந்த முறையில் எழுதுகிறான். பாருங்க எங்களை பிள்ளைகள் 12 வயசு நெங்கி பாருங்க. கடை பெய்த சாபனம்னாலும் வாங்கிட்டாங்க எங்க புள்ள தனிய விட்டு போடுறது பயம், தனிய கலை கலப்பு பயம். முழு உம்மத்தினுடைய யாப்பை முழு உம்மத்தின் சுவர்க்கத்தை கடப்பக்கூடிய சிறந்த யாப்பை துணியாவை இறங்கிற ஆக சிறந்த வேதத்தை எழுகிறார். அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க செய்தி வருஷாவை தலைவர். கண்ணியமான மேலான கையாளர்கள் சகோதரர்களே, மக்காவை கைப்பற்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 மக்காவை பிடிச்சி அங்குள்ள நிலவரத்தை சீர் செய்ய போட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவை வரப்போறாங்க. மக்காவை கொண்டு போறதுக்கு ஆளோடு அங்க தொழுவிக்கோடும் ஹரத்தல இமாம் யாரை போடுறாங்க? அத்தாம் இப்னு அஸீத் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் குரான் பாடத்துக்கு குரான கற்றுக் கொடுக்கிற வாலிமாக நினைக்கிறாங்க. மதீனாவில் தயாரான அதற்கு மாதி ஒரு ஜபல் வரி எல்லாம் வந்தாங்க. 24 வயசு வரைக்கும் இமாம் செய்கிறார். அத்தாபி நாசி குரான தாலீம் செய்கிறார். அதற்கு மாதி ஒரு ஜபல் வரி எல்லாம் வந்தாங்க. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபர்களை இளைஞர்களை தன்னோடையே வச்சு கொண்டாங்க. தந்த பிள்ளைகள் அல்ல, உம்மந்தர பிள்ளைகள், தந்த சொந்த பிள்ளைகள் அவர் அடக்கம் அவர்கள் அந்த சூழ்நிலை யார் இருக்கிறது? அவர்களோட சிறப்புள்ள மதை உலகத்தில் இருக்கிறது. நாளை கியாமத்தில் மஷரில் எழும்பின உடனே நபிமாரே அல்லாஹ்விடம் போயிட்டு பேசுறதுக்கு நடுங்கிற நேரத்தில் முழு மக்களுக்குமாக சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் பேசுகிற ஒரே ஒரு ஆள் அதற்கு முகமது ஸல்லல்லாஹு எப்படி தருவியை சொல்லிட்டாங்க. வாலிபர்களை தன்னோட வச்சு கொண்டாங்க. ஹஜ்ஜத்துல் வதாஅ ஹிஜ்ரி 10 இறுதி ஹஜ்ஜ் நடக்குது. அரபா மைதானத்தில் துவாரில் முடிஞ்சு மகளிமை பிறகு முஸ்தலிஃபாவுக்கு வரப்போறாங்க. மகளிமை பிறகு முஸ்தலி
அல்லாஹ்வுடைய போறதுக்கு எல்லாரும் எதிர்பார்த்து போயிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒருத்தர் வரும் வரையில பார்த்து போயிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய அமீர் அந்த தலத்தினுடைய மன்னர், அந்த தலத்தினுடைய அரசர், அவங்கள வாகனத்தின் பின்னால ஏற்றிக்கொண்டு போறண்டா யாரை ஏற்றிக்கொண்டு போறோம்? அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு ஏற்றிக்கொண்டு போறோம். அவங்களால அதற்கு உமரை ஏற்றிக்கொண்டு பேசிக்கணும், அதற்கு உஸ்மானை ஏற்றிக்கொண்டு பேசிக்கணும், அதற்கு அலியை ஏற்றிக்கொண்டு பேசிக்கணும். எல்லாரும் பார்க்கிறாங்க, யாரா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க? பார்த்தா கருப்பு நிற உஷாமா ரலி அல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்திக்கிறாங்க. அப்ப அவருக்கு 15-14 வயசு, சின்ன பொடியிருந்தால் தன்னை வாகனத்துல பின்னுக்கு ஏற்றிக்கொண்டு வராங்க. அரப்பாவில் இருந்து முசரிப்பாங்க, வாலிபர்களை தீனுக்குள்ள கொண்டு வாரத்துக்கு அந்த பெரிய தலைவர் தந்த கண்ணியத்தை விட அதெல்லாம் மறந்து இவங்களை முன்னுக்காக்கி விட்டார்தான் நாளைக்கு இந்த உள்ளத்தை இந்த இளைஞர்கள் தூக்குவாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் புரிஞ்சு கொள்ளணும், ஹஜ்ஜத்தை பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க. உஷாமா ரலி அல்லாஹு அன்ஹு பார்க்கிறதுக்கு கருப்பர், ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க சின்ன காலத்துல அவரை கிட்ட எடுக்கிறதுக்கு நாங்க விருப்பம் இல்லை. ஏ மூக்கால சளி வடித்துக் கொண்டிருக்கும், அதை ஒழுங்கா தொடச்சிருக்க மாட்டாங்க. 60 கொண்டையும் கொண்டுதான் வளர்ந்திருக்கிறேன். மூக்க பார்த்தா காந்த முந்திரிகை வளர்ந்த போல உருவம் போல, ஆனால் அந்த உருவம் ரப்பு நெடுபட்டி போற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவாசலுக்கு போறாங்க, இடையில இறங்கி ஒன்றுக்கு போறாங்க, தண்ணி கொண்டு வீட்டு கொடுக்கிறார், ஒவ்வொரு செய்யும் தண்ணி ஊத்துறார், கேட்கிறார் யாரும் சொல்லலாம், மகளிர் திரும்பி இஷாவா திருச்சி மகளிர் சொல்லலையே சொன்னாங்க. மகளிர் சொல்லுங்க, முசரிப்பாவுக்கு வயது பின்படுத்தி தான் சொல்லணும். இதுவும் செய்யலாம், முசரிப்பாவில் ராவில் இருந்துட்டு பெருநாளத்து காலையில மினாவுக்கு போகணும். மினாவுக்கு போற நேரம் ஆளை மாத்துறாங்க, அதற்கு உஷாமாவை மாத்துறாங்க, இன்னொருவரை உட்கார வைக்கிறாங்க. யார் அவரும் பெரிய அறிஞர் அல்ல, அவர் பெரிய ஒரு மூத்தவர் அல்ல, அவர் பெரிய ஒரு அனுபவசாரி அல்ல, இன்னொரு வாலிபரை உட்கார வைக்கிறாங்க. பகுதியின் அப்பாஸ் அவர்கள் அவர் தான் கல்லடிக்கிற ஜமாத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவருக்கு நடந்து போறார். அவருடைய மஷ்ஹதில ஒரு உலகத்தை படிப்பிச்சாங்க, உங்களோட வாலிபர்களை வச்சுக்கோங்க, கவனப்படுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருந்து கொண்டு ஒரு ஜமாத்தை தஸ்கீர் செய்தாங்க. 2500 மேற்பட்டவர் அந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க. 20 பேர் ஜமாத் அல்ல, 18 பேர் ஜமாத் அல்ல, 2500 மேல பழையவர்கள் அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. ஜமாத்து போகணும், 1000 கிலோமீட்டருக்கு அங்க ஜோர்டானுக்கு போகணும். அங்க இருக்கிற எதிரிகள் 10,000 பேர் அல்ல, 2,500,000 ரோமர்கள். தலைவராக போடுறாங்க யாரு? 17 வயதான மதரத்து உஷாமா. இவர் பெரிய கொலேஜில படிச்சவர் அல்ல, ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல ஈமானுடைய வணக்கத்தை அடைஞ்சு உருவானவர். இதைத்தான் சொன்ன, நாம் எல்லாரும் புள்ள வளர்ந்து தோற்று போயிட்டீங்க, பிள்ளைய வளர்த்து தோற்று போயிட்டோம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நான் இந்த உள்ளே வாழ்கிறேன். இந்த உள்ளே வந்திருக்கிறேன். முஸ்லீம்கள் எங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறார்களோ, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பலகீனப்பட்டு வைத்திருக்கிறார்களோ, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்களோ, அதுக்கு காரணம் அவங்களுக்கு ரப்போட உள்ள தொடர்பு சீரில் ஏதோ பழக்கப்பட்ட அமல்களை செஞ்சு கொண்டு கொஞ்சம் தொழுது கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முழுமையான தொடர்பு இன்னமும் இல்லை, அவங்களை அவங்க இன்னமும் உருவாக்கல. அதுக்கு தான் இந்த உழைப்பு வந்துச்சு.
சொன்னாங்க, இந்த உழைப்பு எடுக்கதான் நாங்க எடுக்க தபலீக் ஜமாத்துக்கு பேர் வைக்கல, மக்கள் பேரு சூட்டி கொண்டாங்க, நாங்க ஒரு பேரை வைக்கிறதா இருந்தா இதுக்கு பேரு வச்சிருக்கோம் தஹ்ரீக் ஈமான். ஈமான் உருவாக்குற உழைப்பன் பலகீனங்களை போக்குறதுக்குள்ள, பலகீனங்களை போக்குறதுக்குள்ள ஒரே வழி, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு வாலிபனும் வயோதிகளும் உள்ளத்தில் ஈமான வெளிச்சத்தை கூட்டிக்கொள்ளணும். ஈமான் இருக்கிறது போராது, இன்னும் ஈமான் வரணும். பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக மாறுவதற்கு எவ்வளவு ஈமான் தேவையோ அவ்வளவு ஈமான சம்பாதிப்போம். சாபாக்களை கொண்டாடி அப்படி ஆகிட்டோம்டா எங்களை நடைய பார்த்து ஊற்றுக்கிறதுக்கான விசாரத்துக்குள்ள வந்துருவாங்க. குரானத்தை நாங்கள் விலகப்படுத்த தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. எங்களை நடைய பார்த்து தீன் வரும், எங்களை உடைய பார்த்து தீன் வரும், எங்களை யாபகத்தை பார்த்து தீன் வரும், எங்களை பக்கத்தை விட்டு இருக்கிற நாங்கள் நடந்து கொண்டதை பார்த்து தீன் வரும், எங்களை சிறுவர்களை பார்த்து தீன் வரும், எங்களை சிறுவர்கள் பெற்றோர்களை கொடுக்கிற கௌரவத்தை பார்த்து தீன் வரும், எங்களை சிறுவர்கள் பாதையில நடந்து கொண்டு போல ஒழுக்கத்தை பார்த்து தீன் வந்துடும். எங்களை ஈமான் குறைபாடு, அதனால எங்களை எல்லாம் இழுத்தாகத்தான் மற்றவர்களை ஏற்படுத்து எல்லை இல்லை. அப்ப பேச்சு குறவே வேலை கூட, இப்ப பேச்சு கூட வேலை குறவு. அபூபக்கர் எல்லாம் வரணும் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு 45 நிமிஷம் பயன் பண்ணல, அப்ப 30 யுது குரான் இல்ல, குரான் 5-5 ஆயத்தில் ஹிரா குகையில இஸ்ரா சூராவில் 5-5 ஆயத்துகள் மட்டும்தான். தப்சீர் குர்துபி இல்ல, தப்சீர் இப்னு ஜரீரும் இல்ல, புகாரியும் இல்ல, முஸ்லீமும் இல்ல, இந்த 5 ஆயத்துகளோட ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறார். அவங்கள பயான் 2 வரிதான், சும்மா பயம் மாதிரி ஒரு மருந்தியாக பயான் இல்ல, 2 வரி பயான். யா யுஹன்னாஸ் குலு லா இலாஹ இல்லல்லாஹு துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி அடைவீங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முழு உலகத்துக்கும் வெற்றி வைக்க ஆள் தேவை, எனக்கு உதவி செய்யுங்க, சொர்க்கத்தை நான் வாங்கி தானே. இவ்வளவுதான் பயான். இதை கேட்டுத்தான் செய்தன அபூபக்கர் இஸ்லாத்தை கொண்டான். பேச்சு குறவு வேலை கூட, எங்களை பேச்சு கூட வேலை குறவு. மக்காவுடைய தெருக்களில் அடைஞ்சாங்க, பேச உடல்ல தீனுடைய விளைவுகள் வாய மூட பார்த்தாங்க, உழைப்போட வளர்ச்சியை நிப்பட்ட பார்த்தாங்க, உழைப்போட புறாம பார்த்தாங்க, உழைப்ப அழிக்கிறதுக்கு பல சதி வலைகளும் பின்னினாங்க. முடிவு என்னாச்சு, அவங்க இல்லாமட்டாங்க, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை உலகம் எல்லாம் அனுப்பிட்டாங்க. உண்மை இல்ல கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, மக்காத ஒரு ஊர்ல ஒரு புள்ள இருக்கிறாரே, வசதியான வீட்டு, வசதியான வீடு, அவருடைய உண்மா 300 தேசத்திற்கு உடுப்பு வாங்கி மகனுக்கு உடுப்பாட்டி வசந்து பார்க்கிற உண்டு. எவ்வளவு செல்லமா இறக்கமா மகனை வளர்த்திப்பார். அந்த வழியால சுத்தி திரிஞ்ச சகாபாக்கிற அந்த சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு, அவ்வளவு அன்பாக செல்லமாக வளர்த்த உண்மை விட அந்த புள்ளையில உள்ளத்தில இந்த கனிமாவுடைய சொந்த காரணமான அல்லாஹ்வுல இறக்கம் வந்துட்டு கனிமாவை கபூல் செஞ்சார். அப்ப பள்ளியில வேலையில உலகத்தில முதல் பள்ளி, உலகத்தினுடைய முழு அம்மத்தும் தொழுகையிலையும் மௌத்தினையும் நெஞ்சாக முன்னோக்கிற காதால இந்த தாவத்துடைய உழைப்பில் எல்லாம் போட்டி தட சக்தி அடைச்சு வச்சிருந்தாங்க. உழைப்பு நடக்குது, அதுல அறக்கப்பட உண்டு. அந்த வீட்டுக்கு வாழவா யாரவரு, முஸ்அப் இப்னு உபை ரலியல்லாஹு அன்ஹு. உமக்கு செய்தி கிடைச்சி நீ இவரோடைய பேச்சு சேர்ற, சங்கிலி போட்டு காலை கட்டி வச்சான், சங்கிலியை இழுத்து கொண்டு போராடுங்க, ஒரு ஆள படிக்கிறார், இறங்கி இருந்து கொஞ்சம் ஆயத்தை படிக்கிறார்,
அறிவு வெளிச்சமாகவே ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகளை கேட்கிறான். ஹிக்மத் வளருது. ஆள் அழகான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ரெண்டு பேரை முடிச்சு அனுப்பினாங்க. ஹிஜ்ரத் போக முந்தி நீங்க ரெண்டு பேரும் மதீனால போயிட்டு அங்க இஸ்லாத்தை உருவாக்குங்க. யார் ரெண்டு பேர்? அதற்கு முசாப் இப்னு உமைரும் ஹுசைத் இப்னு ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹும். அங்கேயும் மண்ணி மஸ்ஜித் நபவியே இல்ல, அப்ப மண்ணிலேயே இல்ல மதீனால. அங்க போயிட்டு ரகசியமான முயற்சி நடக்குது, வீட்டுக்குள்ள முயற்சி நடக்குது, முயற்சி நடக்குது. அதில் வந்து சேர்ந்தால் 18 வயசு நிரம்பிய ஒரு வாலிபர், அவர் தான் அதற்கு மாதிரி ஜபல் ரவி அல்லாஹ்வார். குர்ஆன் படிச்சார், ஹிஜ்ரத் வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தொடர்பு வைக்கிறார், குர்ஆனுடைய விளக்கங்கள் எழுகிறார், ஹலால் எது என்று தெளிவு பெறுகிறார், ஹராம் எது என்று தெளிவு பெறுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மதரசாக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானுடைய மதரசுக்குள்ளேயே தான் இன்னும் போதிக்கப்பட்டது. அங்கே தயாராகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவிய என்ற சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பொன்னான தாவினாக சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இவர்தான் இந்த உம்மத்தின் முஃப்தியத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டிகளும் சேர்ந்து ஒத்தர முஃப்தி என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ் ஒத்தர முஃப்தி என்று சொன்ன தரத்துக்கு கிட்டவும் வரையலாம். அலமுன் நாஸ் பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராம் ரொம்ப அறிஞ்சவர், அதற்கு மாறி முடிச்சவர். கண்ணியமான மேலான கிரியாக்களே, சகோதரர்களே, அதற்கு மகான் ஜபல் ரவி எல்லாம் அனுபவர்கள தயார் பண்ணார்கள். சொல்லலாமே அவர்களை தயார் பண்ணி ஆதிமாக தயாராகிறார். அவர்களை தயார் பண்ணி என்ன செய்தாங்க, அவர்களை கொண்டு துணியாவை பெருப்பிக்கல, அவரை கொண்டு துனியாவுடைய வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு நினைக்கிறத, துனியாவுடைய மைதானத்தில் இறக்கிறதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அவர் எங்க போட்டாங்க, அவரோட மஹல்லாவுடைய இமாம் ஆகினார். அவரோட மஹல்லாவுடைய இமாம் வெறும் அறிவை மட்டும் அடைந்தவரல்ல. இவருடைய அமல், இவருடைய இபாதத், இவருடைய தாவத், இவருடைய ஹிதுவத் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சதுன்னா, ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, யா முஆத் வல்லாஹி இன்னி லா உஹிப்பு, அல்லாஹ்வுடைய சத்தியமாக நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் நேசத்தை பெற்றுக்கொண்டான். சொன்னாங்க, முஆத் நீங்க பரலோக தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை விட்டுடாதீங்க, விடாம ஓதுங்க. அல்லாஹும்ம அஈனி அலா திக்ரி, யா அல்லாஹ் திக்ரி எனக்கு செய்யலாம், நான் நினைச்சோடனே திக்ர செய்யாதே, திக்ர செய்ய நீ எனக்கு உதவி செய், ஒஷுக்ரி உனக்கு நன்றி என்னால செலுத்தாதே, நன்றி செலுத்த நீ எனக்கு உதவி செய், இபாதத் என்னால செய்யாதே, அழகான இபாதத்தை செய்ய நீ உதவி செய், வஹஸ்தி இபாதத். வாலிபர்களுக்கு குரானை சொல்லி கொடுக்க முக்கரியாக வாலிபாக நியமிக்கிறார். மேலான மரியாதைகளே, சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் தீனில முன்னேற போது துனியாவில் பிரச்சனை வரப்படாது. தீனுடைய உழைப்பு செய்யறவங்க நினைக்கிறாங்க, பிரச்சனை இல்லாமத்தான் செய்யணும், வீட்டில பிரச்சனை வரக்கூடாது, மனைவியால பிரச்சனை வரக்கூடாது, பிள்ளைகளால வரக்கூடாது, பெண்ணில வரக்கூடாது, கடையில் வரக்கூடாது, வருமானத்தில் வரக்கூடாது. அப்படி எந்த சஹாபியும் இருக்கல, பெரும் பெரும் பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டுதான் சஹாபாக்கள் இந்த உழைப்பு செய்தான்.
அன்பை நீங்க பெற்றுட்டீங்க என்று சொல்லப்பட்ட இந்த பெரிய முக்தி இந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு பெரிய கடன்காரனாக வைத்தார். அது இருக்கக்கூடிய ஒரு தீவிர தெரியாது, அவ்வளவு பெரிய முக்தி, மிகப்பெரிய கடன்காரன். திரும்ப பக்கம் எல்லாம் ஆட்கள் கடன் நடத்தி கடன்காரர்கள் தேடி தேடி வராங்க. ஏதாவது சொன்னார் யாரும் சொல்லலாம், நீங்க கொஞ்சம் பேசி அந்த கடனை விட சொல்லுங்கள். கடன்காரர்களோட பேசினா மன்னிச்சுடுங்க, கூலி கிடைக்கும். அவங்க சொன்னாங்க யார சூழல்லா, நாங்களும் நாங்களும் கஷ்டவாதிகள், எங்களால் ஏதனை விட்டு நிற்கிறோம், இதுக்கு அந்த எங்களுக்கு விடையா எழுதுறாங்க. ஒரு ஆளுடைய சிபாரிசிக்காக கடன் எல்லாம் விடப்பட்டு இருக்கணும் என்றால் செய்த சிபாரிசிக்காக அந்த கடன்காரர்கள் வெட்டி கொண்டோம், அவங்களும் விழுந்த நிலைமை இல்லை. இதை பார்த்து பயந்து தாச்சுதல் இப்படி கொண்டா, நான் தீன் தீன பொருளாளரா, ஏன் கடல் வசதி இப்படி நடக்கிற முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க, நான் தீனனை ஏன் கொடுத்ததாலா, எனக்கு வீடு இல்லை, நான் தீனத்தை நேரம் கொடுத்ததாலதா, இவ்வளவு பெரிய சம்பளம் இல்லை, நான் தீனுக்குள்ள இருக்கிறதுனாலதா, என் வாழ்க்கையில நெருக்கடி என்று சொல்லி அல்லாஹ்வோட இருக்கிற தொடர்பு குறைச்சு கொண்டு என்ன பேசுகிறான். ஆனால் மாதவி ஜபல் அப்படிப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிற காணி பூமி எல்லாத்தையும் விட்டு கடனா அடைந்தான், உள்ளதெல்லாம் விட்டு கடனை கொடுத்தான். உலகத்தை காட்டினாங்க கடனோடையும் கொலை இல்லாம வேலை செய்ய இந்த தரத்தீவில் போக, கடனோடையும் போக. ரசூலுல்லாஹ் போல எந்த ஜமாத்தும் அவருக்கு மிஸ் ஆகினான், காரணமாகிறந்தாக்கில மலையறி வாரத்தில் ரெண்டு சந்திப்புகள் நடந்தது. இரண்டாவது அகபாவில மதீனாவில் இருந்து போன குழுவில் அதற்கு மாது இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு எத்தனை ஜமாத்துகள் போயிச்சோ எல்லா ஜமாத்திலும் இருக்கிறதா, எவ்வளவு பெரிய அனுபவம். பதிலட வெற்றியும் கண்டாக, உலகுடைய ரத்தத்தையும் கண்டாக, ஹன்னக்குடைய பயத்தையும் கண்டாக, ஹைபருடைய சக்தியையும் பார்த்தாங்க, தபூக்குடைய வறுமையை பார்த்தாங்க, மற்றொரு மக்காவுடைய அந்த சந்தோஷத்தையும் பார்த்தாங்க, குடையில தொகை கூட இருந்து கொண்டு வாங்கின அடியும் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தாலும் முக்தி சாதித்தான். ஷஹீதல் மஷாஹிதகுல்லா. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முஃப்தியை அனுப்ப போறாங்க வெளிநாட்டுக்கு, பொறிஞ்சமா அனுப்ப போறாங்க. ஏன்னா அவங்க பார்க்கிறாங்க வேலையை தூக்குற சக்தி இருக்கிற ஆட்கள் எவன்ல இருக்கிறாங்க. தவத்துடைய வேலை செய்யறவங்களும் ரெண்டு வகை, வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கு, வேலையை சுமக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. எல்லவர்களும் சேர்ந்து மூணு நாள் போறாரு, மகளா வேறு நிலத்தில் அவர்கள் இருக்கிறாரு, வேறு சின்ன ஜமாத்தில் அவரும் சேர்ந்து பேசிக் கொள்றார். இவர் வேலை செய்கிறவர், மூணு நாள் ஜமாத்த 27 நாள் தயாரிக்கிறார், மகள் அவைக்கு முன்னொழிப்பு செய்கிறார், சின்ன ஜமாத் அவரும் புதியவர்களை தயாரிச்சு அமீராக போறார். இவர் வேலையை சுமக்கிறார். பார்த்தாங்க யமன்ல, யமன்ல ஆட்கள் இருக்கிற வேலையை சுமக்கிறவங்க ரெண்டு பேரை தயார் பண்ணினார். யமன் அந்த காலத்தில் ரெண்டு மாகாணமாக பிரிக்கப்பட்டிருந்தது, ஒரு பிரதேசத்தை கிளம்பினாங்க முக்திய பாதிமணி ஜபல, அடுத்த பிரதேசத்தை கிளம்பினாங்க காரிசாப அமோசல்லி. ரெண்டு பேரையும் வச்சு யமன் போக முதல்ல புத்திமதி சொன்னது மாதிரி அவர்களை வச்சு ரவானகி சென்றாங்க. அது பெரிய ரவானகியில் ரெண்டு மூணு நிமிஷம் தான் பேச்சு, ஆனா வாழ்க்கை பூராதான் பெருமதியாக
சொன்னாங்க போற இடத்துல மார்க்கத்தை லேசாக்கி காட்டுங்க, மார்க்கத்தை பாடமாக்க வேணும். பஷீரா வடா துணை செய்யலாம், நன்மாடா என்ன சொல்லுங்க, மக்கள் வெறுத்து ஓடுற செய்திகள் சொல்ல வேணும். நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக செயற்படுங்க, மோதல்களை உண்டாக்கிக் கொள்ளாதீங்க. அதுக்கு பிறகு வேலையும் சொன்னாங்க, உங்க ரெண்டு பேர்ல வேலையும் அங்குள்ள ஆபீஸ்ல வைத்து செய்யாதுல காலுக்குமே காலை போட்டுக் கொண்டிருக்கிறதும் பத்து ரூபாய்க்கு சைட் பண்றது வேலை. உங்களை முதலாவது வேலை நீங்க போறீங்க, அகலுள் கிதாபுகள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிற நாட்டுக்கு போறீங்க. முதல் வேலை அவங்க கைய காட பிடிச்சு சரி ஷஹாதாவுடைய கலிமாவை சொல்லி கொடுங்க. முஃப்திக்கும் காரியம் கொடுக்க வேண்டும். இதை வச்சுதான் மூலான ஐயாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் விரும்புகிறேன் எங்க ஒவ்வொரு ஜமாத்திலையும் ஒரு முஃப்தியும் ஒரு காரியமும் வரும். முதல் வேலை அவங்களுடைய அறிவாக சொல்லி கொடுங்க, அதை அவங்க சொல்லி கொண்டா இரண்டாவது கொள்கையை சொல்றதும் ஒரு ரெண்டு பேர் சொல்றது அஞ்சு நேரம் பணக்காரர்களுக்கு ஜகாத்து கடமை இல்லைங்க, பணக்காரர்களிடம் வசூலிப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம் பொறுப்பீங்க. அதுல மான குறிப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த வேலையை முடிச்சு கொண்டு வாபஸ் ஆகிற நேரம் என்ன காண மாட்டீங்க. அனுப்பி சரிய எமன்ல வைத்து ரெண்டு பேரும் முயற்சி செய்தாங்க, மாநிலமாக முயற்சி செய்கிறாங்க, ஹாமியாக வழக்குகளையும் விசாரிக்கிறாங்க, தாயாக தாவத்தும் கொடுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திச்சு கொள்றாங்க, அவர் அவருடைய கோடல்ல இவர் இவருடைய கோடல்ல ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்றாங்க. இன்றைக்கு உள்ள தலைவர்கள் சந்திச்சா எதை பேசிக்கொள்வாங்க, அவர்களுக்கு உள்ள சொகுசுகள், அவர்களை சாப்பாடுகள், அவர்களை தந்தைகிற மாளிகை, அவர்களை கிடைக்கிற சம்பளம், இதைத்தானே அதிகாரிகள் பேசிக்கொள்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க, புகாரி சரிவில் இருக்குது. அதுல மாறி தருகிறாங்க, அபூபசல் அஷாரி இவரும் பாரமான வேலைகள் தந்திருக்குது, தாஜத்திலிருந்து ராஜாவிற்கு மக்கள் வேலை இருக்குது. இதுக்குள்ள நீங்க எப்படி குர்ஆன் ஓதுற? அபூபசரி சொல்றாரே, அத்த பவுக்கு தப்பவுக்க கிடைக்கிற கிடைக்கிற நேரத்தில் ஓதிக்கொண்டு அவர் கேட்கிறார், வா நீங்க எப்படி ஓடுற, நான் இஸ்லாம் சொல்லுற உடனே குர்ஆன் ஓடுவேன், அதுக்கு பிறகு தூங்குவேன். தூங்குற நேரமும் உடலுக்கு ரெஸ்டுக்காக தூங்குறதில்ல, தகச்சுவதற்கு உதவியாக அமையக்கும் என்று நான் சொல்றேன். இந்த தூக்கமும் தகச்சு தான், தகச்சுக்குரிய பெருமைய தூக்கத்தில் எதிர்பார்க்கிறேன். கொஞ்ச நாளைய யமன்ல இருந்து தயார் பண்ணப்பட்டு ஜமாத் வருகிற மதீனாவுக்கு சொன்னாங்க, யமன் வாசிகள் வந்துட்டாங்க, அனுப்பினால் அங்கிருந்து ஜமாத் வந்து எவன் வாசிகள் எப்படிப்பட்ட ஆட்கள், தீர லேசாக கிரகிப்பாங்க. ஏண்டா மிருதுவான உள்ளவங்க, ஒன்ன சொன்ன உடனே அதை ரிஜெக்ட் பண்ற ஆட்கள் அல்ல, மறுக்கிறவர்கள் அல்ல, மூஞ்சிக்கு ஏசினவர்கள் அல்ல, சொல்ற விஷயத்தை உள்ளத்தில் எடுத்து கிரகிக்கிறார்கள். சொந்தான உள்ளம் உள்ளவங்க, மிருதுவான உள்ளம் உள்ளவங்க, ஈமான் என்றா எவன் வாசிகள் ஈமான் தான். சஹி முஸ்லிம் அறிவா இருக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மௌத்துக்கு பிறகு மாதி ஒரு ஜபல் ரலி அல்லாஹு அன்ஹு திரும்பறாங்க மதீனாவுக்கு, வார வழியிலே அதற்கு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கண்டாங்க, கொஞ்சம் பெரிய பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வராங்க. சொன்னாங்க, சாமனும் சல்லியும் கொஞ்சம் கூட குருவான போல வருங்க, எவன் மீது குருவானிக்க போறீங்க, இதை உங்களுக்கு பாவிக்க இயலாது, இதை பாவிக்கிறதுக்கல்ல, நீங்க அவ்வளவு கொள்கை அமீரோட அவ்வளவு காட்டி அனுமதி எடுக்கணும்.
அதற்கு மாதிரி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இந்த அனுப்பின நேரம் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாங்க, நீங்க கடனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த கடனுக்குள்ள அந்த குறைபாட்ட இடைவெளி அடைக்கிறதுக்கு வழிய வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால எனக்கு எந்த தேவையுமே அமைதியில் காட்ட எனக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டு அனுப்பினாங்க. அது ரசூலுமாறு உடல்ல ஓடி போனா அமீரல் மோமினிட்ட அந்த மீது சொன்னார், இத பாரு வாதி கொடுத்தவர் கொஞ்சம் கூட காட்சி கொடுத்திருக்கிறார், பொருள் கொண்டிருக்கிறார், அவரை கொடுத்து விசாரிங்க. அமீரல் மோமினி சொல்றாங்க, எனக்கு விசாரிக்க தேவையே இல்லை, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அடுத்த நாள் காலையில அதற்கு வாழ்ந்து ஓடி வராங்க, கொள்கை கொண்டு வந்து அமீரல் மோமினி காட்டுறாங்க. அமீரல் மோமினி தாராள அனுமதி உங்களுக்கு எந்த கிளர்ச்சியையும் அனுமதி கொடுத்த பிறகு அதில் உமரை போயிட்டு சந்தித்து சொல்றாங்க, உமர் நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில மஷர் மைதானத்தில் இந்த சாரத்துக்கிட்ட இடுப்பால பிடிச்சு நீங்க அல்லாஹ் விட்டு இழுத்து கொண்டு போற போல ஒரு காட்சி தெரிஞ்சு. சீர் ஆலாமின் உகலாரே அல்லது நான் ஒரு பெரியவர் தண்ணீர்ல விழுந்து மூழ்க போறேன், தடமான ஒரு காட்சி வழங்கிச்சு. நான் முழிச்ச உடனே நீங்க சொன்னதை ஞாபகம் வந்துச்சு, அமீரல் மோமினிட்ட அனுமதி வாங்கி தந்தாங்க. இது சஹாபாக்கள் இவர்களை போலதான் எங்களுக்கு ஆக சொல்லி குரான் சொன்னாங்க. சஹாபாக்கள் ஈமான் கொண்டத போல நீங்க ஈமான் கொள்ளுங்க, எல்லா லைனும் சீராகும். சஹாபாக்கள் ஈமான் ஏதாவது சீராக வரக்கூடிய வேகம் தாவத்தை கொண்டு வரக்கூடிய ஈமான் சைஸ் இந்த அமல்களால வராது. தாவம் ஆக வேகமாக ஈமானை கொண்டு வரவர் அதனால்தான் அல்லாஹ் தெரிவு செய்த சிறந்த நபிமார்கள் அவ்வளவு பேரையும் தாவத்துக்கு பாதிச்சிருக்காங்க. எல்லா நபிமார்களும் தாவத்து கொடுத்தாங்க, அல்லாஹ் பெருமையை பேசினாங்க, யாரும் மறுக்க இருக்கிறது என்று சொல்லுவாங்க, அதை செய்ய வேண்டும் மாறாங்க, இருக்கிறதுன்னா செய்ய வேண்டும் தானே. தாவத்து கொடுக்கிற நேரம் அது கஷ்டமாக இருக்கும், அதில் எதிர்கொள்ளணும், அதை தாங்கணும், அதை பொறுக்கணும், எதிர்கொள்ளணும்னால எங்களை நல்ல குணத்தை வெளிப்படுத்தணும். இப்ப ஹிதாயத் உலகத்தில் பரவும், இஸ்லாம் உலகத்தில் பரவும், இதுக்காகத்தான் உலகத்திற்கு முயற்சி எடுத்துக் கொண்டேன். அதனால இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் எல்லாரும் உறுதியாக ஒரு நீர் திரும்புமா, நாங்களும் அந்த சகாபாக்களோட ரசூலுல்லாஹோட எழுப்புற சகாபாக்களோட நாளை கியாமத்தில் எழுப்ப போறோம். மௌத்தாகல அவரா போயிடும், அவருக்குள்ள இருந்து அவங்களோட போயிட்டு உணவு கொண்டாடும், அதுக்கு தயாராக நாங்கள் எங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் ஒரு உலகத்திலேயும் தஸ்கீன் நடக்கும். உறுதியாக நேர்த்தி வைப்போம் வந்திருக்கிற அவ்வளவு பேரும் இந்த உழைப்பில் பங்கெடுக்கிறதுக்கு தயாராக ரொம்ப நிச்சயமாக எங்களை குடும்பங்கள்ல வேலைகள்ல பிள்ளைகள்ல எங்களை வாழ்க்கையில வியாபாரத்தில் உள்ள எல்லா குறைகளையும் ரொம்ப நிச்சயமாக தீர்த்து வச்சிருக்காங்க.